New Hope TV, your encounter with God. எத்தனை பேர் வார்த்தையை கேட்க ஆயத்தம், வேதாகமங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம், இன்னும் சொல்லப்போனால் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் அதிகமாய் கேள்விப்பட்ட வசனம், அதிகமாய் பரிசுத்தவான்களாலே ஊழியர்களாலே பயன்படுத்தப்பட்ட ஒரு வசனம். நிறைய காலங்கள் போக போக நம்முடைய வாழ்க்கையிலே புதிய வெளிச்சங்களையும் வெளிப்பாடுகளாய் அவர் தருகிற அந்த வெளிச்சத்தினாலும் நம்மை நடத்த ஆண்டவர் விரும்பும் பொழுது அடிப்படையான சத்தியங்களையும் அஸ்திபாரத்தையும் மறந்து நாம் கட்ட இயலாது. ஆதலால் தேவ ராஜ்யத்தின் கோட்பாட்டில் மிக மிக முக்கியமான அஸ்திபார கல்லாக இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். நன்றாய் கவனிங்க. இந்த அஸ்திபாரத்தின் மேல் அல்லாமல் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை வாழ முடியாது, வளர முடியாது, எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகம் போக முடியாது. அநேக மாம்சத்திலே கேட்க விரும்பாத வார்த்தைகள், ஆனால் ஆவியிலே அதுதான் சத்தியம். அது இல்லாமல் நிச்சயமாக நாம் பரலோகம் போக முடியாது என்பதை அறிந்து கேட்க வைக்கிற வார்த்தைகள். அதனால் நீங்கள் மாம்சத்தில் இல்லாதவர்கள் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். எந்த பிள்ளை எந்த சபைக்கு போனாலும் ஒரு அணுகுமுறை முக்கியம். நல்லா கவனிங்க, உங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர்ஸ் உங்கள் பிள்ளைகளை இப்படித்தான் உட்காரணும், இப்படித்தான் கவனிக்கணும், இப்படித்தான் நீ படித்து கொள்ளணும்னு சொன்னால் பெற்றோர்கள் நீங்கள் யாரும் கோபப்பட மாட்டீங்க, இன்னும் சொல்லப்போனால் சந்தோஷப்படுவீங்க, நல்ல ஸ்கூலில் என் பிள்ளையை சேர்த்துருக்கேன். சபையும் அப்படித்தான். டிசிப்ளின் வரும்பொழுது ஏதோ சர்வாதிகாரத்திலும் சட்ட ரீதியாகவும் உங்களை யாரும் ஒழுங்குபடுத்துவதில்லை, மாறாக இது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய நாமத்தையும் நாம் மதிக்கிறவர்கள் என்பதின் அர்த்தத்தை தான் அந்த வெளிப்பாடு காட்டுகிறது. அதனால் உங்கள் சரீர பாஷைகளை ஒவ்வொரு முறையும் நீங்கள் திருத்திக் கொள்ளுங்க, யாராக இருந்தாலும். ஏனென்றால் மனுஷரை அசட்டை பண்ணால் பரவாயில்லை, ஆனால் தேவனை அசட்டை பண்ணுவது அபாயகரமாக இருக்கும். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் அவருடைய வார்த்தையின் நிமித்தம் யாராவது நமக்கு முன்னாடி நின்றுட்டாங்கன்னா நான் பயப்படுறேன் இதை சொல்லும்போது. ஏன்னா கர்த்தர் கொடுத்துட்டார் சந்தர்ப்பம்னு அர்த்தம், அதுக்கு பிறகு அக்கவுண்ட் வரும். அவர் கொடுக்கலனா கேட்க மாட்டார். ஆனால் யாரையாவது நம்முடைய வழியில் அனுப்பி இல்லைன்னா சபையில் போதகர்களை வைத்து தன் மந்தையை மேய்க்க அவர் வெளிப்பட்டு விட்டார் என்றால் ஒவ்வொரு ஆடும் உத்தரவாதமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும். இன்னைக்கு நான் தான் சொன்னேன், ஒரு மிருகத்தை போல பிறந்திருந்தா நல்லா இருக்குமே ஆண்டவரே, நரகம் பரலோகம் பாவம் பொறுப்பு எதுவுமே கிடையாது. இப்ப ஆண்டவர் சொன்னார், நீ மிருகமா இல்லை, நீ என்னுடைய சாயலில் படைக்கப்பட்டபடியினால்தான் பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கை உனக்கு அவசியம். ஏனென்றால் பரலோகம் ஒன்று சாதாரணமான இடம் இல்லை, ஆனால் அதை லகுவாக பெற்றுக்கொள்ளும்படி அசாதாரணமானவரே தன்னை சாதாரணமாக்கி அவரை ஒப்பு கொடுத்தபடியினால்தான் இன்றைக்கு நாம பரலோக பிரஜைகளாய் மாறி இருக்கிறோம். ஹாலேலூயா, சந்தோஷமா கொண்டாடுங்க. என்னைக்குமே வசனம் வரும்போது அதான் சரீர பாஷைனா என்ன அர்த்தம் தெரியுமா, நல்ல ஒரு ஆட்டிடியூட் மாத்திரமல்ல, பாடி லாங்குவேஜ் மாத்திரமல்ல, வசனத்தை கொண்டாடுகிற ஒரு மனநிலைமையை நீங்கள் உண்டாக்கி கொள்ளணும். ஏமே, ஒவ்வொரு விஷயம் ஒரு மனுஷன் பேசுகிற விதமாக அவர் பேசாதபடியினால்தான் அவர் தேவன். அதனாலே அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்க ஆமேன் ஹல்லேலூயா நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர்னு ஆராதனையை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆராதனை தொடர்கிறது என்பதை உணர்கிறீர்கள்? ஆராதனை முடியவில்லை, ஆராதனை தொடர்கிறது. லூக்கா 9வது அதிகாரம் ஒரே வசனம், நான் இணைக்கிற அத்தியாயங்கள் உண்டு, இந்த நேரம் எனக்கு அனுமதிக்கிற விதத்தில் நான் அதை கொண்டு போவேன். லூக்கா 9வது அதிகாரம் 25வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். லூக் சாப்டர் 9 வெர்ஸ் நம்பர் 25. மனுஷன் உலகம் முழுவதையும்
ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? திரும்ப வாசிக்கலாம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? சொல்லுங்க, எனக்கு லாபம் என்னன்னு சொல்லுங்க பாப்பா. இதை நான் எனக்காகவும் கேட்டுக்கொள்கிறேன், எனக்கு லாபம் என்ன? அன்பு பிள்ளையே, இன்னைக்கு எல்லாருடைய உள்ளத்திலும் இந்த கேள்வி இருக்கு. ஏன் இயேசுவின் சீஷர்களே இதை கேட்டார்கள், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்படின்னா எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? எல்லாவற்றையும் உமக்காக விட்டோம், எங்களுக்கு என்ன லாபம்? வியாபாரத்தில் இருக்கிறவங்க நீங்க இப்பொழுதே உணர முடியும், வியாபாரம் செய்துகிறேன், இவ்வளவோ முதலீடு போட்டேன், பணம் போட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட், எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், எனக்கு என்ன லாபம்? எல்லார் உள்ளத்திலும் இன்னைக்கு அந்த கேள்வி இருக்கு. திருமணத்திலிருந்து இன்னைக்கு லாபத்தை பார்த்து தான் திருமணங்களையே நிச்சயிக்கிறார்கள். இந்த அலையன்ஸ் வந்தா, இந்த பொண்ணு அந்த வீட்டில இருந்து எடுத்தா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? ஷேமானஸ் திருமணத்தெல்லாம் லாபத்துக்காக ப்ரொபோசலையோ அலையன்ஸையோ பார்க்கிற எந்த தேவ பிள்ளை இருந்தாலும் வெட்கப்பட வேண்டிய விஷயங்க அது. ஏனென்றால் திருமணத்தில் லாபத்தை பார்த்தெல்லாம் கட்ட சொல்லி வேதம் சொல்லவே இல்லை. திருமணத்தை பரிசுத்த விவாக உடன்படிக்கையின் அர்த்தத்தை தேவன் கொடுத்தபடியினால் அது ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கைக்காக தேவனால் வந்த நியமம். உடன்படிக்கை இல்லாம லாபத்தை பார்த்தோம்னா அது மரணம். ஒரு நியமத்துக்கு விரோதமா போவது மரணம். எந்த நியமம்? மனுஷன் வச்சதுக்கு விரோதமா மனுஷன் தப்பு செய்யலாம், மனுஷன் மன்னித்து கொள்ளலாம், ஆனா தேவன் நியமத்துக்கு விரோதமா நாம தப்பு செய்வோம்னா நம்மை நாமே தேவன் அல்லாத காரியத்திற்கென்று நியமிக்கிறோம். அந்த நியமம் எங்க கொண்டு போகும்னா மரணத்துக்கு கொண்டு போகும். இன்னைக்கு நியூட்ரல் கிரவுண்ட்ன்னு எதுவுமே கிடையாது. எல்லாரும் உயிரோடு தான் இருக்கிறீர்களா? நீங்க உறைந்து போய் கேட்பதை பார்த்து எனக்கு நான் பரலோக செய்தியைத்தான் கொடுக்கிறேனா என்று சந்தேகம் வரும். கொஞ்சம் சந்தோஷமா கேளுங்க, ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையை விடுவிக்கிற சத்தியங்க. ஆண்டவர் எதை பேசினாலும் விடுவிப்பார். நீங்க கட்டில இருக்கிறத எப்ப உணர முடியும் தெரியுமா? ஒரு சின்ன சைனை சொல்றேன், கவனிங்க. சின்ன சைன் தான், பெரிய சைன்லாம் கொடுக்கல. நீங்க கட்டில இருக்கிறத எப்ப உணர முடியும் தெரியுமா? ஆண்டவர் பேசி உங்களால் அதை லகுவா எடுக்க முடியலன்னா அது ஒரு கட்டு. யார் இதை கேட்பார்கள்? கடினமான உபதேசம், அது ஒரு கட்டு. என்ன ஆயிற்று தெரியுமா? ஆண்டவரோடைய கட்டல, அது பிசாசோட கட்டிற்று. அதோடு அவரை பின்பற்றாமல் பின்வாங்கினார்கள். ஏன்னா நான் அப்படிலாம் கேட்டுதான் உள்ள வந்தேன். ஏன்னா மத ரீதியா ஒரு மனுஷனெல்லாம் பின்பற்ற கூடாது. அதுக்கு எனக்கு நிறைய மதங்கள் இருக்கு பின்பற்ற, எனக்கு நிறைய தேவர்களும் உண்டு. சும்மா சவாலுக்காக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எல்லாம் செய்தியை கொடுக்க மாட்டார் அப்பா. உங்களையும் என்னையும் அவரை பின்பற்றும்படி அவர் பேசும் பொழுது நீங்க லகுவா வாங்கி கொள்ள முடியும்னா நீங்க விடுதலையான பிள்ளை. ஹாலேலூயா. அப்படி விடுதலை இல்லைன்னா வாங்கி கொள்ளுங்க அப்பா. மேலான காரியத்தை, நித்திய காரியத்தை நான் நம்பி ஒப்பு கொடுக்க எனக்கு ஏன் ஸ்ட்ரகிள், எனக்குள்ள ஏன் ஃபியர் வருதுன்னு கேளுங்க. அப்ப எனக்கு விடுதலை அவசியம். ஏதோ ஒன்று என்னை கட்டி வைத்திருக்கிறது உலகத்தோட, உலக லாபங்களோட, உலக வழிகளோட, உலக பேச்சுகளோட, உலக கலாச்சாரங்களோட, உலக மக்களோட ஏதோ ஒன்று என்னை கட்டி வைத்திருக்கிறது. அதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லிடுங்க பாப்பா. எல்லாருக்கும் இது தேவை. கரங்களை எல்லாரும் உயர்த்துங்க. ரொம்ப பரிசுத்தவான்கள் நம்மை காட்டிக்கொள்ள வேண்டாத இடம் இதுதான். ஏன்னா பரிசுத்தமாக்குகிறவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.
இயேசுவின் நாமத்தில் விடுவியும் பிதாவேன்னு சொல்லுங்கப்பா. ஆமென். கரங்களை தட்டிக்கோங்க உங்களுக்காகவே. ஏனென்றால் விடுதலை அப்படித்தான் உண்டாகும், அறிக்கையிட வேண்டும். மனுஷன் உலகம் முழுவதை, இந்த வார்த்தை லூக்கா 9 தான் இப்படி வாசித்தேன். வேதங்களை திருப்ப வேண்டாம். மார்க்கு 8 முடிவில் இதையே இயேசுவானவர் பேசினார், இதையே பேசினார். அங்கு 4 வசனங்களில் அதை பேசும் பொழுது அவர், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? அப்படி பேசினார். இதைத்தான் நானும் எப்பொழுதும் கேட்டிருக்கிறேன், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால். நல்ல கவனிங்களே, நமக்குள்ளே ஜீவன் ஒரு வார்த்தை இருக்குன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க இது சரீரத்தில் இருக்கிற மூச்சு, சரீரத்தில் இருக்கிற ஹார்ட்டு, அது நிற்காம பார்த்துக்கணும், நம்ம சீக்கிரத்தில் சாகாம பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தவறு. என்றால் இயேசு பேசும்பொழுது சரீரத்தை பேசலை, இங்கே ஆவியில இருக்கிற ஜீவனை பேசினா. ஏனென்றால் மரணம் நிச்சயம். நல்ல கவனிங்க, சில நேரம் சகுனம் பார்க்கிற கிறிஸ்தவர்களா நீங்க இருக்க கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாவை பற்றி பேசினாலே சில அச்சுச்சோ அப்படின்றது, முகம்லாம் ஒரு மாறி மாறிடுறது. இது தவறான ஒரு அணுகுமுறை. எத்தனை பேருக்கு சாவை பற்றி பேசுகிறது நல்ல செய்தின்னு தெரியும்? அதான் ரெவலேஷன் தேவை, நமக்கு வெளிப்பாடு தேவை. மரணத்தை பத்தி ரொம்ப பேசணும் தெரியுமா உங்களுக்கு? வாழறதை விட எப்படி மறிக்க வேண்டும் என்பதை பேசணும். ஏன்னா வாழறதை பத்தி உலகம் நிறைய சொல்லி கொடுத்துருச்சு, ஆனா எப்படி மறிப்பது என்று வேதம் மட்டும்தான் சொல்லி கொடுக்கிறது. ஹல்லேலூயான்னு சொல்லுவார். அதனால வாழறதுக்கு அர்த்தமே மரணத்தை வைத்து தான் வருகிறது. இயேசு மறிக்கவே உலகத்துல வந்தார், வாழறதுக்கு வரல. எத்தனை பேருக்கு அது தெரியும்? மறிக்கவே உலகத்துக்கு வந்தார், மறிக்கவே வந்து வாழ்ந்தார். அவர் மரணத்தினாலதான் அவருடைய ஜீவனுக்கு ஒரு அர்த்தம். கரங்களை நல்லா தட்டி, அந்த மரணத்தாலதான் வாழும்போதெல்லாம் பேசினார், ஊழியத்துல இருந்த போதெல்லாம் பேசினார். எப்பெல்லாம் சக்சஸ் வச்சு மக்கள் அப்படியே பிரமித்து கொண்டிருந்தாங்களோ, அற்புத அடையாளங்களை பார்த்து அப்படியே அவரை வாழ்த்தி கொண்டிருந்தார்களோ, ஒவ்வொரு விஷயம் தன் மரணத்தை பத்தி பேசினார். நீங்களும் நானும் நம்ம மரணத்தை பத்தி ரொம்ப யோசிக்கணும். நிறைய வாழறதை பத்தியே யோசிக்கிறீங்க, ஆனா இந்த வாழ்க்கையை எப்படி ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் தான் பேசுகிறார். அதனால சாவை பற்றி பேசும்போது அபசகுணம் நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் ரட்சிக்கப்படலை. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டவருக்கு மரணம் ஆதாயம். எத்தனை பேருக்கு புரிகிறது? சாவு எனக்கு ஜீவன். எத்தனையோ பேர் இன்னைக்கு மரித்து போன உலகத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லைன்னா அது நடக்காது. நம்மளை விட செத்து போனவங்களாம் பாவிங்க நினைக்காதீங்க, மோசமானவர்கள் நினைக்காதீங்க. நம்மை விட நல்லவர்கள் எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. என்னென்ன தீமை வருவதற்கு முன்பாக நீதிவான் வாரிக்கொள்ளப்படுகிறான், அதுவும் நம்ம புரிந்து கொள்ளணும். தீங்கு நாள் வரதுக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னா ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் உங்களை என்னை உயிரோட வச்சிருக்கிறார்னா இன்றைக்கு கிடைச்ச இந்த நாளை நீங்களும் நானும் பயன்படுத்தி கொள்ளணும். அதுக்குதான் சபைக்கு வரும்போது அது ஒரு சாக்கியம். முயற்சி எடுத்தாகிலும், பாரம் இருந்தாலும், வலி இருந்தாலும், சோர்வு இருந்தாலும், சரியா தூங்கவில்லை என்றாலும் ஆலயத்துக்கு சந்தோஷமா புறப்பட்டு வாங்க. ஹல்லேலூயா சொல்ற பிள்ளைகள் கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை மாற்று, அதான் மறுரூபமாக்கிடும், மறுரூபமாக்கும் சொல்லிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே அப்படி கை தட்டுங்க. ஏன்னா நான் மகிமையில சேர வேண்டிய ஆளு. ஏதோ பூமியிலே வாழ்ந்து பூமிக்காகவே இருக்க போவது போல நிறைய கிறிஸ்தவங்க வஞ்சிக்கப்படுகிற நாட்களா இருக்குங்க. நான் இதை ரொம்ப ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா லூக்கா 9 இயேசப்பா சொன்ன விதம் ரொம்ப தீர்க்கமா மாத்திரமல்ல குத்துகிறதாயும் வருகிறது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார் என்ற வார்த்தைக்கு அவர் எப்படி சொன்னார் தெரியுமா? தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினார். தன்னைத்தான் அன்றை கவனிங்க, பிசாசு என்னைக்கு நான் உன்னை கெடுக்கிறேன்னு வரவே மாட்டான். ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் ஒரு நாள் நான் பிசாசு, நான் உன்னை கெடுக்க வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தா ஏவாள் வஞ்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். ஆனால் நீங்களே தேவர்களாக இருப்பீர்கள் என்றது. அப்படின்னா உன் வாழ்க்கைக்கு நீ தான்ப்பா ராஜா. உன் வாழ்க்கையை ஓட்டுறது எப்படின்னு உனக்கு தான் தெரியணும்.
உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு, உன் வாலிபம் உன் கையில தான் இருக்கு, உன் சொத்து உன் கையில தான் இருக்கு. அதனால எப்படி அதை யூஸ் பண்ணணும் உனக்கு தான் புத்தி வேணும்னு யாராவது சொன்னாங்கன்னா அது தேவனால் வருகிற புத்தியே இல்லை, பிசாசினால் வந்திருக்கிற புத்தி. அது எனக்கு வேண்டான்னு உங்களுக்குள்ள ஒரு ஜெபத்தை பண்ணு. புத்தியா இருந்து அப்பாதான் சொல்லணும், உங்களையும் என்னையும் படைத்தாரே பரலோக தேவன் பரிசுத்த ஆவிகளின் பிதா, அவர் தான் சொல்லணும் புத்திய பற்றி. ஹல்லேலூயா. ஓ, என் வாழ்க்கை என் கையில இருக்குன்னு யாராவது நினைச்சீங்கன்னா டோட்டல் ஃபெயிலியர்ல இருக்கீங்கன்றது மட்டும் இல்லை, எனி டைம் எனி திங் கேன் ஹேப்பன் டு யுவர் லைஃப் பிகாஸ் யூ திங்க் யுவர் லைஃப் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். தேர் இஸ் நோ செக்யூரிட்டி ஃபார் சச் எ பர்சன். There's no guarantee for his life or her life. என் வாழ்க்கைமா நான் பார்த்துக்கிறேன்னு யாராவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கவனமா மன்னிப்பு கேட்டு அழிச்சுடுங்க. அவ பெரிய பிள்ளை அவளுக்கு தெரியும் அப்படின்னு பெற்றோர்களும் விட்டுறாதீங்க. அந்த பிள்ளையை ஆண்டவரால் போதிக்கப்படும்படி வழி நடத்திருங்க. ஏன்னா அப்பா ஒருத்தர் தான் பெரியவரா இருக்கணும், அவர் ஒருத்தர் தான் புத்திய கொடுக்கணும். எல்லா பிள்ளை வாழ்க்கையில இருக்குன்னு என் வாழ்க்கை என் கையில இல்லப்பா, அது உங்க கையில இருக்கு. பவுல் சொன்னது போல நான் ஒப்பு கொடுத்திருக்கிறதை அவர் அன்னால் மட்டும் காத்துக்கொள்ள வல்லவர் என்பதை அவன் நிச்சயித்தவன். அதனால்தான் தைரியமா சொன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்பதை அறிவேன். அப்போ நம்ம விசுவாசம், நம்ம நம்பிக்கை, நம்முடைய ஆதாயம், நம்முடைய முயற்சி எல்லாம் நம்மளை வச்சே பேசக்கூடாது, கத்தரை வச்சு பேசணும். நான் இதை ஆச்சரியப்பட்டேன், உலகத்தையே ஆதாயம் பண்ற ஒரு மனுஷனா இயேசு சொல்றாரு. எல்லாம் உயிரோட தான் இருக்கீங்களா, ஹல்லேலூயா சொல்லலாம், ஆமென் சொல்லலாம், வசனத்தை வரவேற்று வரவேற்று அப்படியே வாங்கி கொண்டே ஆகாரத்தை புசிக்கிறது போல புசிங்க. இதே மனுஷன் தான் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துகிறாராம். ஆனா உலகத்தையே ஆதாயப்படுத்தின இவரு தன்னைத்தானே கெடுத்தாராம், தன்னைத்தானே கெடுத்து நஷ்டப்படுத்தினாராம். இப்ப இத போல ஒரு ஃபூலிஷ்னஸ் உலகத்துல இல்லவே இல்லைன்னு தெரியுது. ஏன்னா உலகத்தையே ஆதாயப்படுத்துற புத்தி இருக்கிறதா தெரிந்தும் தன்னைத்தான் கெடுத்தார் பாருங்க, இத போல ஒரு ஃபூலிஷ்னஸ் கிடையாது, இத போல ஒரு மதியீனம் கிடையாது. அதனால்தான் இயேசு தெளிவா சொல்லிட்டாரு, எல்லாம் கவனிக்க வசனம், நான் உங்களுக்காக எனக்காகவும் பிரயோஜனத்துக்காக தான் பல வருடங்கள் நாம் கேள்விப்பட்ட சத்தியம். 23 இருந்து வேகமா வாசிக்கலாமா? பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, சொல்லுங்கள் எல்லாரையும் நோக்கி, வாய் உள்ள எல்லாரும் கொஞ்சம் திறங்க பாப்போம். இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங், டோன்ட் கெட் மீ ராங். சும்மா யாரோ பேசுறாங்க யாரோ கத்துறாங்க அப்படின்ட்டு நீங்க உட்காரக்கூடாது இப்படிலாம். ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்க கிடையாது. நல்ல சத்தமா வசனத்தை காதுகள் கேட்கிற மாதிரி சொல்லுங்க பாப்பா, எல்லாரையும் நோக்கி. ஏமே, எல்லாரையும் நோக்கி. ஆமே, சீஷர்கள்னு பார்க்கல, சீஷர்கள் அல்லாதவர்கள் பார்க்கல, எல்லாரையும் நோக்கி. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், ஹல்லேலூயா, அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமே ஆமே. இயேசுவை பின்பற்றது எப்ப சுலபமாகும்? இயேசு சொல்லி காட்டினார். எப்ப தினமா சுலபமாகும்? என்னை பின்பற்ற விரும்புகிறாயன்னு முதல்ல கேட்டார். உனக்கு விருப்பம் இருந்தா வா. எவ்வளவு நல்ல எஜமான், எத்தனை பேருக்கு கையை உயர்த்தி வர, ரொம்ப நல்லவர், பாடினதை ஒத்துக்க முடியும். சர்வ வல்லவர் தான், ரொம்ப நல்லவர், எல்லாரும் வாங்கன்னு சொல்லவே இல்லை. நல்ல கவனிங்க, இயேசு மதத்தை உண்டாக்க வரவில்லை. If you think Christianity is a religion, it's a complete lie from the pit of hell. Christianity is not a religion, it's about a relationship. அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வரணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னையே நீ வெறுக்கணும், என்ன விரும்பு, உனக்குரியது எல்லாம் அப்படியே ஒன்றில்லை. ஆண்டவரே, நீங்க என்ன நிரப்பி என்னை பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற மாதிரி மறுரூபமாக்கி மகிமையில் சேர்த்துடுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னை பின்பற்று. ஹல்லேலூயா. இப்ப எனக்கு சவால் எதுன்னு கேட்டீங்கன்னா, அனுதினமும் ஆண்டவர் இன்றையிலிருந்து ஒரு 10 வருஷம் நல்லா இருக்கலாம் சொல்லல, இன்னும் ஒரு வாரம் நீ எனக்காக ஓடு பரிசுத்தமா இருக்கலாம் உன்னை டிமாண்ட் பண்ணல உங்களே என்னையும். அனுதினமும்
ஒவ்வொரு நாள் விடிஞ்சதுன்னா உயிரோடு இருக்கனா மகனே மகளே, அப்பா என்னை நீ நேசித்து என் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறாரே. எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். கரங்களை தட்டி அவருக்கு ஒரு பெரிய ஒரு துதியை கொடுங்களே. யாரும் சொல்ல வேண்டாம், துதிங்க. இப்போ நம்மை நாம் வெறுக்கிறது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? திஸ் இஸ் அபவுட் இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு சொன்னவர் தான் இதையும் சொன்னார். அர்த்தம் விளங்கணும் உங்களுக்கு. என்ன நேசிக்க எனக்கு தெரியலனா என் பிறனை நான் நேசிக்க முடியாது. எனக்கு ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்தார், என் மேல் எவ்வளவு இரக்கம் பாராட்டினார், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தார்னு நான் அனுபவிக்கலனா இன்னொருவருக்கு நான் அதை பகிர்ந்து கொடுக்கவே முடியாது. இங்க ஆண்டவர் சொல்ற அர்த்தம் தெரியணும். நீ உன்னையே வெறுத்து என்றால் என்ன அர்த்தம்? உன் பிரையாரிட்டிஸ் வெறு. எந்த பிரையாரிட்டிஸ்? The priority without God, the priority without the Word, the priority without His kingdom. Keep all those things aside. Hate them. அப்படினா என்ன அர்த்தம்? சுயத்தை வெறுக்கும் போதுதான் மனுஷனுக்கு ஆண்டவருடைய பரத்தின் காரியங்கள் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. இந்த சுயம் இருக்கிற இடத்துல பிசாசு இருப்பான். நான் எனக்கு நான் பெரிய ஆளாக மாறணும், நான் சாதிச்சு காட்டணும், எனக்கு சொத்து வேணும், எனக்கு உயர்வு வேணும், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி சிந்திக்கவே முடியாம போகுது. ஏனென்றால் பிசாசு அவங்களுடைய மைண்டை அப்படியே ஹைஜாக் பண்ணிடுறான், கடத்தி சென்று விடுகிறான். அதுதான் இயேசு சொன்னா, நீ உன்னையே வெறுத்திருப்பா, மற்றவங்களை வேறென்று கர்த்தர் சொல்லவே இல்லை. அப்படி என்றா உனக்குரிய லாபங்கள், உனக்குரிய திட்டங்கள், உனக்குரிய அந்த எல்லா யோசனைகளை எல்லாம் ஒதுக்கி வை. என்னை அணுதினமும் பின்பற்று. ஹல்லேலூயா. நான் கொடுக்கறத சுமந்து பின்பற்று. எனக்குரிய ஒரு சந்தோஷம் ஒவ்வொரு நாள் ஒழுங்கா இருந்தா போதும். இப்போ லைஃப் ரொம்ப சிம்பிள் தானே. எனக்கு தெரிஞ்சு உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துறது தான் ரொம்ப டஃப். அதனால இது தன்னைத்தானே கெடுத்து நஷ்டப்படுத்தினதுன்றார் ஆண்டவர். எல்லாவற்றையும் பார்க்க டைம் இருக்கு உங்களுக்கு. பிஸ்னஸ்க்கு டைம் இருக்கு, படிக்க டைம் இருக்கு, காலேஜ் போக டைம் இருக்கு, டியூட்டி பார்க்க டைம் இருக்கு, ஓவர் டைமுக்கு டைம் இருக்கு. இவங்க எல்லாவற்றின் நடுவில் ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட் நமக்கு தெரியும், வாட்ஸ்அப், டிவி காரியங்கள், ஷாப்பிங், ஈட்டிங், எல்லாவற்றுக்கும் டைம் இருக்கு லைஃப்ல. கர்த்தர் சொல்றாரு, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தின ஒரு மனுஷன் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஸோ லாபத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்காம இயேசுவை பின்பற்றக்கூடாது. ஆமே. வி ஷுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் ப்ராஃபிட். லாபம் இன்னதுன்னே தெரியாமல் இயேசுவெல்லாம் பின்பற்றக்கூடாது. ஆனால் தான் பேதுரு கேட்டார், எங்களுக்கு சொல்லுங்க இப்போ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு தானே பின்பற்றணும், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும். இம்மைக்கு மட்டும் இல்லை, ஏன்னா மற்றவங்களுக்கு மறுமையை பற்றி தெரியாதுப்பா. உனக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் நூறத்தனையா கிடைக்கும் சொன்னாரே. ஹல்லேலூயா. கொண்டாடுங்க சத்தியத்துக்கு. இன்னும் கொஞ்சம் கரங்களை நல்லா தட்டி கொண்டாடிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. வல்லமையான ஒரு லாபம், பவர்ஃபுல் ப்ராஃபிட்னு சொல்லிட்டேன். சும்மா ஏதோ காசு போட்டதுக்கு 10 ரூபா போட்டால் 100 ரூபா கிடைக்கும், 100 ரூபா போட்டால் 1000 ரூபா கிடைக்கும் லாபங்களை விட இது இட்டர்னிட்டிக்கே சேர்த்தே வந்த லாபம். நீ பார், ரொம்ப வயசான பிள்ளைப்பா, ஏதோ உலக காரியத்துக்காக மட்டும் என்ன நம்பாம, நல்லவேளை நீ அப்படி என்ன நம்பலன்ட்டார். ஆனால் தான் பேதுரு எல்லாவற்றையும் விட்டாராம். இது எத்தனை பேருக்கு அர்த்தம் விளங்குதுன்னு தெரியல எனக்கு. விளங்குதா விளங்கலையே? கொஞ்சம் கரங்களை அசைத்து காட்டுங்களா. ஆண்டருக்கு எல்லாவற்றையும் விட்டுன்னா என்ன அர்த்தம்? இயேசுவை பின்பற்றவங்க எல்லாம் ஒன்றும் இல்லாதவங்க இல்லை, இன்னும் சொல்ல போனால் எல்லாவற்றையும் உடையவர்கள். இவங்களுக்கு இட்டர்னிட்டியும் சேர்த்தே கிடைச்சிச்சு. அப்படின்னா நித்திய ஜீவன் என்ற அந்த பாக்கியம் செத்தாலும் மேல போயிடலாம். உலகத்துக்காக மட்டும் வாழ்ந்து நரகத்துக்கு போக வேண்டாம். உலகத்திலே வாழ்ந்தாலும் பரலோகம் போலாம். ஹல்லேலூயான்னு சொல்லிக்கொண்டே ஹல்லேலூயா. உலகத்திலே வாழ்ந்தாலும் நான் பரலோகம் போலாம், ஆனா உலகத்துக்காக மட்டும் வாழ்ந்து நரகம் போக வேணாம். எனக்கு அதை சொல்லி கொடுத்துட்டார் ஆண்டவர். சொன்னாரு, உனக்கு எவ்வளவு கிடைக்கணும் உனக்கு தெரியணும்பா. உன் கேல்குலேஷனை விட நான் உனக்கு கொடுத்துருக்கிற பயங்கரமான அந்த அசட்டை நீ யோசித்தினா உன்னையே நீ வெறுப்பது சுலபமாயிடும். ஏன்னா இம்மைக்கு மறுமைக்கு சேர்த்தே நூறத்தனை உனக்கு. எனக்காக விட்டேன்னு சொல்றியா? தருவேன்.
மறுமையில மட்டும் இல்ல, இம்மையிலே தருவேன். இம்மையில தந்தது மட்டும் இல்ல, மறுமைக்கும் சேர்த்தே நீ அனுபவிக்கலாம். எவ்வளவு நல்ல ஆண்டவர், ஹாலேலூயா! என் தெய்வம் எவ்வளவு நல்லவர், நீ நல்லவர். மியூசிக்கலே போட்டுருங்க கேஷ்ல, நீ நல்லவர். சர்வ வல்லவர் உம்மை போல் தேவன் இல்லை. இப்படி சொன்னவர் சொல்லிக்கிட்டே வர்றார். பாருங்க பாருங்க, அதை வாசித்துருவோம். என்ன நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக, மார்க் 8 வருகிறது, என் நிமித்தமாகவும் என் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் அதை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். ஆமே. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, சாவறது கூட ஒரு அர்த்தம் இருக்கணும். சும்மா செத்து போயிடாது. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்ததோட அர்த்தமே தெரியாம மறைத்து போய்விட்டாங்க. அவங்க செத்து போனதுக்காக யாருக்குமே ஒரு ரிக்ரெட் இல்லை. சில ராஜாக்களை பற்றி படிக்கும் பொழுது, அவன் செத்த போது அவனுக்காக மன வருந்த கூட இல்லையா? நோ ரிக்ரெட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, நீ உன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ள பிரயாசப்பட்டால் இழந்து போவ என்றால் என்ன அர்த்தம்? உன் ஜீவன் உன் கையில் இருக்குன்னு வாழ்ந்தாலே இழக்கிற. ஆனா உன் ஜீவன்ல என் ஆவியானவரை கொடுத்து நித்திய ஜீவனுக்காக உன்னை வாழ வைப்பேன் என்றால் நீ அதை பெற்றுக் கொள்ளுகிறாய். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இருதயத்துல இயேசு வாழ்கிறார்? இன்னைக்கு கையை உயர்த்தி காட்டுங்க, பரலோகம் அதை பார்க்கட்டும். நிச்சயம் இல்லைன்னா இன்னைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள, கரங்களை கீழே போடுங்க. நன்றி. இயேசு உங்க இருதயத்தில் இருக்கணும், அனுதினமும் இருக்கணும். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. 10 முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவோட இருக்கலாம் சொல்லாதீங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 20 ஆச்சு அப்படின்லாம் சொன்னா அர்த்தம் இல்லை. இன்றைக்கு இயேசு என் கூட இருக்காரா? நான் இயேசுவோடு நடக்கிறேன்.